எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த சேனலில் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க இந்த அண்ணனை எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல. ஆனால் சென்னையில் இருக்கிற எல்லா சினிமா தேட்டர்லேயும் நம்ம அண்ணன் தேடி தேடி ரிவ்யூ கொடுப்பார். ஏன் அப்படின்னு நான் கேட்டேன். ஏன்னா நம்ம சேனலில் ஒரு டைம் ரிவ்யூ கொடுத்துருந்தார். என்னென்ன எப்போ பார்த்தாலும் வார வாரம் உங்களை நான் பார்த்துட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், எனக்கு வந்து ஒரு சினிமாவில் நடிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொன்னார். சரி, சினிமாவில் நடிக்கிறதுக்கு இங்கே ஏன் ரிவ்யூ கொடுத்துட்டே இருக்கிற வார வாரம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். இல்லை, புதுப்படங்கள் ரிலீஸ் ஆகும்போது நம்ம வந்து ரிவ்யூ கொடுத்தோம்னா ஸோ நிறையா பேர் அதை பார்ப்பாங்க. அதன் மூலிமா சில டைரக்டர்ஸ் நடிகர்கள் இவங்களாம் பார்ப்பாங்க, அவங்க கூட சேர்ந்து எனக்கு ஏதாவது சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். இல்லை, ரிவ்யூ கொடுக்கணும்னா எந்த சான்ஸுமே கிடைக்காது. சான்ஸுங்கிறது நீங்கள் வந்து ஒரு நடிகராகும்னா அதுக்கேற்ற பாதையில் நீங்கள் தேடி போகணும் அப்படின்னு சொல்லணும். சரி, ஓகே, அதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டார். ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஆஃபீஸ் ஆஃபீஸாக ஏறி போய் கொடுங்க, உங்களுக்கான வாய்ப்பு நீங்கள் தான் தேடணும் அப்படின்னு சொல்லிடலாம். சரி, ஓகே, இல்லைண்ணே எனக்கு ஃபோட்டோ எடுத்துகிட்டு எப்படி போய் கொடுக்கணும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டார். நீங்கள் முதல் ஃபோட்டோ எடுங்க, எடுத்துகிட்டு வடபழனி சாலிகிராம் எல்லாமே சினிமா கம்பெனி தான், அதுக்குள்ளே போனீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு. முதல்ல நம்ம எதுக்காக வந்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கடுத்து நம்ம அந்த துறையை நோக்கி பயணிக்கணும்னா அந்த பாதையில் நம்ம கொஞ்சமாவது நடந்து பார்க்கணும். எதுவுமே தெரியாமல் ஏதோ ஒரு வாரத்தில் நின்றுட்டு நான் வந்து ஜெயிச்சிருவேன் நடந்து சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அவருக்கு நாங்கள் சொன்ன அறிவுரை அதுதான், நீ முதல்ல ஒரு ஃபோட்டோ எடுங்க, ஒரு நடிகன் ஆகுனா நடிகனை போய் சந்திங்க, அதுக்கு உண்டான ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் போய் பாருங்க, அதன் மூலிமா தான் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இந்த மாதிரி எல்லா மீடியா முன்னாடி பேசினாலும் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வாய்ப்பு கிடைக்காது. அப்படி இல்லை, நான் உங்களுக்கான தனித்திறமையை காட்டுறதுக்கு நிறையா பிளாட்ஃபார்ம் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, யூடியூப் இருக்குது, உங்களோட டேலண்ட்டுக்கான ஒரு வீடியோ பண்ணுங்க அப்படின்னு நாங்கள் சொல்லிடுவோம். சரின்னு சொல்லி அண்ணே ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ஸோ இதுவரைக்கும் எனக்கு ஆஃபீஸில் எப்படி போகிறோன்னு தெரியாது. இப்போ நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இனிமேல் நானும் போய் ஒரு நாலஞ்சு ஸ்டில்ஸ் எடுக்கிறேன், எடுத்துகிட்டு நானும் போய் ஆஃபீஸாக தேடுறேன். என்னுடைய கனவுகளுக்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக சென்னை கொடுக்கும் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அவர் சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா எப்பயுமே ஒருத்தரை வந்து நம்ம வந்து டாமினேட் பண்ணக்கூடாது. அவனை வந்து ரொம்ப நம்ம கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியாட்டி கூட மனசு கஷ்டப்படாமல் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னோம்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவனுடைய சந்தோஷம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நன்றி, வணக்கம். நம்ம சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த 4 மாதத்தில் ஆரம்பித்து குறைஞ்சது 1000 சப்ஸ்கிரைபரை நம்ம கொண்டு வந்துட்டோம். இன்னும் உங்களுடைய ஆதரவை நான் கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன். உங்களுடைய ஆதரவு தான் எங்களுடைய வளர்ச்சி. ரொம்பவும் நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.